Hi friends, welcome to Deivas Nalabagam. இன்னைக்கு Deivas Nalabagathila சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு அட்டகாசமான சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கிரேவி செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சன்னா எடுத்திருக்கேன். இத நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி ஓவர்நைட் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இத ஒரு மினிமம் ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா தான் நல்லா இருக்கும். நல்லா ஊறி வந்தா தான் டேஸ்டா இருக்கும். வேகறதுக்கும் நல்லா சீக்கிரமா வெந்து சாஃப்ட்டா வரும். இது நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு செய்யறதை விட இன்னும் முளக்கட்டி செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்டாவும் ஹெல்தியாவும் இருக்கும். இப்போ இத நம்ம வேக வச்சிரலாம். தண்ணியில வடிச்சிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு நல்லா வேக வச்சு சாஃப்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸ் தக்காளி. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். இது கூட ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கிராம்பு, 2 சின்ன சைஸு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி பொரிய விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வந்து ப்ரௌன் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயமெல்லாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்லேயே அரைச்சது. இது காரம் குறைவாக இருக்கும். கடையில இருந்து வாங்குனீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தீங்கன்னாவே போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. நல்லா அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நல்லா அந்த மாதிரி சுண்டி வரணும். அப்போதான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா அழகாக டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டல் அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால நல்லா கலந்து விட்டுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தாததுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை வந்து நல்லா திக்காகி வர அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நான் கொதிக்க வச்சுட்டேன். இடையில எடுத்து கலந்து விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா அந்த கிரேவி எந்த டெக்ஸ்சருக்கு வேணுமோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு இதை நல்லா இந்த பதம் வந்தோடனே எடுத்துக்கலாம். இது சரியாக இருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது கரெக்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். தோசைக்கு கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.